யாரோ ஒருத்தன் பேர் கூட சொல்லாம என் கூட ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருக்கான். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததுக்கு பின்னால் வேறு சில படங்களில் நீங்கள் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றினாலும் நீங்கள் விரும்பிய ஆபாவாணனுடைய படத்திலேயே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அடுத்து உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அதான் சார், எனக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நான் மூணு பேரோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். அப்பா, மணி சார், ஆபாவாணன் சார், மூணு பேரோட ஃபோட்டோவும் என்னோடய ஆஃபீஸில் இருக்கும். அப்பாவோட சித்திரம் பேசடி பேனர் போஸ்டர், நாயகன் போஸ்டர், ஊமவெளிகள் போஸ்டர் இதுவும் இருக்கும். இது மூணு இல்லைனா நான் இல்லை. நான் வந்து ஒயன் முரளி சார்ட்ட ஜாயின் பண்ணேன். இன்ஸ்டியூட் படிக்கும்போதே ஜாயின் பண்ணேன். ஒரு அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன், அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முற்றுகை, அருண் பாண்டியன் சார் ஹீரோ, பானுப்ரியா, மனோபாலா டைரக்ஷன், ஆபாவாணன் சார் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, பாடல்கள், இணை இசை எல்லாம் தாலெலாம் வந்துடுவாங்க. வந்து இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம், என்ன எதுன்றது க்ளீனாக பேசுவாங்க. பேசிட்டு கிளம்பிடுவார், ஸ்பாட்டில் இருக்க மாட்டேன். திருப்பி சாயங்காலம் தான் வருவார். மனோபல சார் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு 1.5 வருஷம் அந்த ஷூட் நடந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு அந்த ஓப்பனிங் அந்த பரிசல் சாங்கும் அந்த சேஸும் மர்டர் பிளாக் ஒன்று, இன்ட்ரடக்ஷன், ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பிளாக் இருக்கும். அது வந்து ஆபாவாணன் சார் ஷூட் பண்ணார். ரெண்டு யூனிட்டாக மனோபல சார் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க சீனை, இது வந்து ஆபாவாணன் சார். ஸோ ஆபாவாணன் சார் வராரு, அதை ஷூட் பண்ண போகிறாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ கேமரா, நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருப்போம் லஷன் கேமராமேனில், எந்த யாருக்கு நம்மளை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்துக்கு. செல்வா கேமரா, அது ஐயோ எப்படியாவது அங்கே போயிருந்தமே அப்படி சொல்ல முடியாது. நம்ம கேமராமேன் சார் நான் அங்கே போகிறேன், தப்பு நினைப்பாங்க நிச்சயமாக. அப்படியே கடவுளில் வேண்டிகிட்டே இருக்கேன். செல்வா சார் வந்தார், அப்படியே பார்த்தார். எனக்கு யாராவது ஒரு அஸ்டன் கேமரா அனுப்ப முடியுமா அப்படின்னா ஜெய் தான் இதுக்கு கேமரா. நம்ம இவர் ராஜசேகரோட தம்பி. ஒன்று ஜெய் அப்படியே பார்த்தார். நாங்கள் எல்லாம் அப்படியே வேண்டிகிட்டே இருக்கோம், எல்லா இன்ஸ்டியூட்டு அங்கே போகணும்னு ஆசை. மில்டன் அப்படின்னாரு, தேங்க்யூ வெரி மச் சார். போயிட்டு ஐயோ அது ஒரு 8-9 நாள் அந்த சாங்கு. ஐயோ சார், இப்போ நினைக்கும் போது சார், நம்ம வந்து இப்போ சில படங்களை பார்த்து பிரமிக்கிறோம்ல சார், அதெல்லாம் ஆபா வந்து அப்பயே ட்ரை பண்ணிட்டார் சார். அவருக்கு வந்து காலம் வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா வேற மாதிரி ஒரு புரட்டி போட்டிருப்பார் சார். ஒரு 400 பரிசில் வரிசையில் நிறுத்தி அந்த டேக் ஆஃப்லாம் எடு யோசிச்சுப்பாரு. 400 பரிசலுக்கு பிரேக்கும் கிடையாது, கியரும் கிடையாது. அந்த லைனில் நிறுத்துகிற வரைக்கும் அவ்வளோ மெனக்கடுவோம் சார். கத்தி இங்கேருந்து இவரே பரிசலில் போய் அதை அப்படி எடுத்து இப்படி எடுத்து 3 கேமரா செட் பண்ணி எவ்வளோ அவ்வளோ மெனக்கிட்டுருக்காரு. அவ்வளோ முதன் முதலாக தனியாக ஒரு ஒளிப்பதிவாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது வின்சென்ட் செல்வா படத்தில் தான். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு சார்? ஆக்சுவலாக நான் வின்சென்ட் செல்வா படம் பண்ணது வந்து 2வது தான் சார். அதுதான் வந்து கொஞ்சம் இப்போ கமர்ஷியலாக பிரேக் ஆச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஒர்க்கெல்லாம். நான் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து காத்திருந்த காதல்னு ஒரு படம் சார், அருண் குமார், அருண் விஜய் ஹீரோ. பார்த்திபன் சார்கிட்ட விஜயேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படம். அந்த படம் சார் நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா, நம்ம புய உனக்காக சூரியம்சலம் பண்ணார்ல, அவர் தான் வந்து கேமராமேன், அவர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. லொக்கேஷன் பார்க்க போகும்போது அவரால் வேறு ஒரு படம் ஏதோ ஒர்க் பண்ணிட்டார், சுரேஷ் கிருஷ்ணா படம் ஏதோ ஒரு படம் போயிட்டு இருந்தது. என்னை வந்து லொக்கேஷன் பார்க்குறக்க அமிச்சார். அப்புறம் மூணாறு, ஊட்டி அந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குற நானும் டைரக்டரும் போயிருந்தோம். அப்போது லொக்கேஷன்றப்போ எல்லோரும் சும்மா இப்படி எடுப்பாங்க. ஒரு நான் வந்து இங்கே என்ன சீன் எடுக்க போகிறீங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அந்த சீனுக்கான ஷார்ட் மாதிரி நான் எடுத்தேன். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம், நான் அதுவும் சொல்லலை. நான் பாட்டுக்கு சும்மா இங்கேருந்து ஒரு ஷார்ட், இங்கேருந்து ஒரு ஷார்ட்னு இவ்வளோ கேமராவில் எங்கெல்லாம் அங்கே ஷார்ட் வைக்க முடியும், ஒரு கேமரா வந்தால் எங்கெல்லாம் ஷார்ட் வைக்க போகிறோம் அந்த மாதிரி வச்சு அதை எடுத்து கொடுத்தேன். அந்த ஃபுட்டேஜை வந்து லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, கேமரா பண்ண வருவார்ல, அவர் வந்து பார்த்துட்டு என்னடா இவங்க நல்லா எடுத்துருக்கான் பில்ட்டு, நீயே இந்த படத்துக்கு கேமரா பண்ணு அப்படின்ட்டு.
யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படிலாம் எடுத்திருக்கேன், நீ போன லொக்கேஷன் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அவர் எதுவுமே சொல்லுங்க, என்ன ஒரு லொக்கேஷன் போனால் எத்தனை ஷாட் அங்கே எடுக்க முடியுமோ அத்தனை ஷாட் அவன் எடுத்திருக்கான் பாருன்ட்டு, இவனை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இந்த படம்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் அது அருண் விஜய். அந்த படத்தில் வந்து சார் என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிட்டேன். அவ்வளோ ஆர்வம் ஃபஸ்ட்டு படத்தில், இதான் லாஸ்ட்டு படம் மாதிரி அல்ட்ரா வயலட் ஃபோட்டோகிராஃபி டெலியனில் வந்து ஷார்ட் அப்படின்னு ஆர்வத்தில் வந்து ஒரு ஃபுல் இது. பட் அந்த படம் சரியாக போகலை, நம்ம கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸு, அந்த படம் சரியாக போகலை, அது ஒன்றும் எங்கேயும் ரீச் ஆகலை. உங்களுக்கு ஒரு பெரிய டேக் ஆஃப், ஆமாம் பெரிய கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நாள் வரமாமா அந்த மாதிரி விஜய்கிட்ட ஓகே ஆயிருக்கடா, ஆனால் எஸ்சிசி சார் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒன்று கேமராமேனை சொல்லியிருக்கேன், நீ எஸ்சிசி சார் ஒர்க் பண்ணுறியா, இல்லை நீ டைரக்ட் பண்ணுறா, அவர் இல்லைடா அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரா, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் எஸ்சிசி சார் இவர் என் கிளாஸ்மேட் சார் நல்லா பண்ணுவார் சார்ன்றது. அவர் ஷாக் என்னை பார்த்துட்டு, ஏன்னா அவர்கிட்ட வந்து இவன் விஜய் மில்டன் சொல்லியிருக்கான், பேர் வந்து விஜய் மில்டன் சொல்லியிருக்கான். விஜய்ன்றது அப்பா பேர், அப்பா விஜயராஜ், ஸோ அதனால் நான் விஜய் மில்டன் வச்சுக்கிட்டேன். அவருக்கு வந்து ஆர்த்தர் வில்சன் நினச்சிக்கிட்டார் அவர், ஏன்னா ஆர்த்தர் வில்சன் வந்து அப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நல்லா சூப்பர் குட் பிக்சர் இதெல்லாம் சபா படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆர்த்தர் வில்சன் நல்ல பேர், அவர் இந்த வில்சன் மில்டனில் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி அவனா நல்லா சூப்பராக பண்ணுவானே அவனா ஓகே கூப்பிட்டு வந்துட்டார். போனோடனே இவன் யார் சார், என் கிளாஸ்மேட் சார் விஜய் மில்டன் நேற்று சொன்னேன். விஜய் மில்டனா, நான் ஆர்த்தர் வில்சன் நினச்சேன். தம்பி எங்கள் கம்பெனிலே கேமராமேன் இருக்கார் குமார்னு, அவரோட ரிலேட்டிவே கேமராமேன், நிறைய விஜய் படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கும். ஸோ தம்பி குமாரே இருக்கார் அவரே பண்ணுவார், நான் வில்சன் நினச்சேன், வேணாம்பா வேணாம்பா அப்படின்ட்டார். எனக்கு என்னடா அது அப்படின்னு அப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து என்னை வெளில அமிச்சுட்டு பேசினா, சார் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் சார், சும்மா ஒர்க்கை மட்டும் பாருங்கள் சார், என்ன பண்ணியிருக்கான் காத்திருந்தா, என்ன என்ன காத்திருந்தது எப்போ வந்துச்சு சார், அது வந்துச்சு சரியாக போகல, சரி ஏதாவது ஒரு ரீல் வந்து போடுங்க ப்ரொஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன். அந்த ஒரு ரீலை வாங்குறதுக்கு நான் பட்டப்பாடு இருக்கேன், ஏன்னா எங்கேயுமே இல்லை, படம் ஓடி முடிச்சாச்சு. ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் சார் தம்பி அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தார், அவர் கேட்டால் மதுரையில் இருக்கேன், மதுரையில் ஒரு பெட்டி இருக்குது வேணா நீங்கள் எடுத்துங்க, இந்த மதுரையில் இருந்து இங்கே பெட்டி இப்போ மாதிரிலாம் கிடையாது, டன் சொல்ல போடுறா அதில் போடுறாங்க, மதுரையில் இருக்க பெட்டி இங்கே எப்படா எடுத்துகிட்டு வரதுன்னு அங்கே ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி, அப்புறம் வந்து அது இவ்வளோ பெரிய பாக்ஸ் இல்லை அது எல்லாம் இருக்கும் அது வேண்டான்ட்டு ஒரே ஒரு ரீல் மட்டும். அப்போ எந்த ரீலை காட்டலாம் சரி, ஜென்ரலாக ஒரு அஞ்சாவது நம்பர் ரீல் எடுத்துகிட்டு வரணும் சொல்லி அஞ்சாவது நம்பர் ரீலில் வந்து ட்ரெயினில் போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து தேவி ஸ்ரீதேவியில் வந்து ஒரு தேட்டர் புக் பண்ணி இது போட்டு நானும் வின்சென்ட் செல்வம் வெளியே நிற்கிறோம். எஸ்இ சாரும் அம்மாவும் வந்தாங்க, ஷோபா அம்மா வந்தாங்க நினைக்கிறேன், ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க ரீல் பார்த்தாங்க, ரெண்டு பேரும் உள்ளே நினைக்கிறோம், வெளில வந்தார், நீ தான் கேமராமேன் சார், என்ன உன் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது, உன் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற கதை இல்லை, அதாவது நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணப்போ என்ன எனக்கு நான் என்ன அப்சர்னா கதைக்கு ஏற்ற ஃபோட்டோகிராஃபி நம்ம ஏதோ ஆர்வத்தில் தெரிஞ்சதெல்லாம் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டோம், கதைக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணலன்னு நான் ஃபீல் பண்ணேன், இவர் வந்து உன் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி கதை இல்லைடா சரி தேங்க்யூ சார்ன்ட்டு அப்படிதான் போகணும். அவங்களுக்கு என்ன தயக்கம் இருந்துச்சுன்னா வின்சென்ட் செல்வாவும் டிஎஃப்டி இவனும் டிஎஃப்டினா ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்க, ஏதாவது பேலன்ஸ் ஆகாதுன்னு. ஆனால் அந்த படம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, எஸ்சி சார் வந்து பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன, நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது கதையிலையும் உட்காந்துட்டே இருப்பேன், சார் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், ஷூட்டிங்கு மட்டும் போகாமல் டிஸ்கஷன்லேயும் வந்து ஒரு அசிஸ்டன்டர் மாதிரி வேலை செய்வேன். சீன் நம்பர் 55 அசிஸ்டன்டர் சொல்கிறவங்களும் நான் சொல்லுவேன், சார் விஜய் வீட்டுக்கு வருவார் சார் அப்படிமேன், அவர் அப்படியே பாப்பார் அசிஸ்டன்டரை திரும்பி, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுது ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து மச்சான் தயவு செஞ்சு மன்னிச்சிங்கடா சத்தியமாக நான் வந்து மனப்பாடலாம் பண்ணல, அது ஃப்ளோவில் வருது அப்படி பழகிடும் எனக்கு, டக்குன்னு ஒன்லைன் உள்ளே இறங்கிடும், கண்டினியூட்டிலாம் கரெக்டாக சொல்லுவேன், அந்த மாதிரி இப்போலாம் கண்டினியூட்டி யார் சார் பார்க்கல, எல்லாம் ஃபோட்டோ தானே எடுத்துக்கிறாங்க, அப்போ நம்ம நோட் பண்ணிட்டே இருந்தோம், நம்ம ஷார்ட் முடியும் போது கரெக்டாக கை எங்கே இருந்தது கால் எங்கே இருந்தது நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஸோ அது வந்து அப்படியே பழகி இதாக. ஸோ அதெல்லாம் அவர் எஸ்சி ரொம்ப பிடிச்சி போச்சு, இனிமேல் விஜய் என்ன படம் பண்ணாலும் நீ தான் கேமராமேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இது நிலாவிவா நெஞ்சி நிலே அப்படி வரிசையாக என்னை கூப்பிட்டு போனார். அந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஜய்க்கும் பயங்கரமாக பிடிச்சிருந்தது, ஏன்னா ஏதோ ஜீவா அந்த மாதிரி ஏதாவது பெரிய கேமராமேன் தான் இந்த மாதிரிலாம் ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், நீங்களே இவ்வளோ பண்ணுறீங்களேன்னு சொல்லி பயங்கரமாக பிரியமுடன்லாம் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் ஸ்டெடிகம் ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்போதைக்கு அதை யாரும் எடுக்காத அளவுக்கு நாங்கள் நிறைய எடுத்தோம், வின்சென்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணோம், அவன் வந்து அவன் பிளட்லேயே அந்த கேமரா டேஸ்ட் இருந்துச்சு, ஒரு சாதாரண க்ரைன்லேயே வந்து ஜிம்மி மாதிரி ஷார்ட் எடுப்பான், ஸோ அப்படி தான் அந்த பிரியமுடன். அப்போ யார் யார் ஒர்க் பண்ணாங்க விசேஷிக்கிட்ட, சிவா இறந்துட்டான் இப்போ, அடிதடி சிவா, பாண்டியன், ராம் திலக்னு ஒரு கோ டைரக்டர் இருந்தார்,
இவன் ராஜேஷ், நம்ம ராஜேஷ் வந்து ஜாயின் பண்ணோம். பொன்ராம், பொன்ராம் ராஜேஷ்லாம் வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. தொடர்ந்து விஜயோட பல படங்கள் பண்ணீங்க, எப்படி இருந்தது அவருடைய அப்ரோச் ஒரு கேமராமேன் அவங்களுக்கு? சார், விஜயும் நானும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் சார். தனியாக தம் அடிக்க போவார், அதுக்கு நான் தான் கம்பெனி. விஜய்க்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு சர்க்கிள் இருப்பாங்க, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா ஹி வில் பி ஹாப்பி. மற்றபடி ரொம்ப ஒதுங்கி யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். அவர் ஹீரோயின் கூட பேச மாட்டார். பக்கத்தில் எவ்வளோ நேரம் வேணால் அப்படியே உட்காந்துருப்பார், தவிர பேச மாட்டார். இப்போ நல்லா மாறிட்டார் நிறைய. அப்போ அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். இவர் தானே அந்த ஸ்க்ரீனில் அப்படி இருக்கிறதுன்ற மாதிரியும் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அப்போது பிரியமுடன் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் சொல்லுவார், எனக்கு நடிப்புலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைண்ணா. 2000 அது வரைக்கும் நடிப்பேன், இயர் 2000 நான் டைரக்டர் ஆகிடுவேண்ணா அப்படிம்பார். அப்படி ஒரு டைரக்ஷன் தான் அவருக்கு பேஷன், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்பாட்டிருந்து இருக்கும் தானே, கண்டிப்பாக இருக்கும் தானே. ஆனால் அதுக்கப்புறம் காலம் அவரை எங்கேயும் கூப்பிட்டு போயிடுச்சு. அவர் வந்து திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸோ அப்படி நல்ல பழக்கம் இருந்துச்சு. விஜய் எந்த படம் பண்ணாலும் நீ தான் கேமராமேன் சொல்லி எஸ்எஸ்சி சொல்லி கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து மின்சார கண்ணா கதை சொல்லும் போதும் சார் மில்டன் வச்சுக்கோங்க, யார் வந்தாலும் மில்டன் மில்டன் எல்லோரும் எனக்கு ஃபோன் டே என்னடா பண்ண நீ எங்கே போனோம் மில்டன் வச்சுக்கோ மில்டன் வச்சுக்கோன்னு சார் சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நெஞ்சின் இல்லையே படத்தில் வந்து எனக்கும் எஸ்எஸ் சாருக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. எஸ்எஸ் சார் வந்து எப்படின்னா சார், ஒரு டைமுக்கு வேலை நடக்கலைன்னா அவர் வந்து வேற ஒரு ஆள். அந்த 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டோம்னா அவர் வந்து பயங்கர கூல். அவர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், இவன் என்ன சொல்கிறது, இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் கிடையாது. என் நீ சொல்ல சொல்லு ஃபுல்லாக சொல்லு, நீ இதை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது மாதிரி ஸ்பேஸ் கொடுப்பார். ஆனால் அந்த டைம் மட்டும் அவருக்கு வந்து அப்படியே பரபரன்னு ஆகிடும். சும்மா யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட இருக்கட்டும், அவர் வந்து சாயங்காலம் நான் இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு போகணும்னு டைரக்டர் கேட்டார்னா அவர் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். 3 மணிக்குலாம் அவனை அனுப்பணும், அவனுக்கு வந்து 50 ஷாட் இருந்தாலும் நீ எடுத்துரு, நான் சொல்லிட்டேன் டைம் அப்படி அப்படி ஆகிடுவார், வேறு மாதிரி ஆகிடுவார். அது வந்து ஜென்ரலாக இந்த கேமராமேன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம வந்து பேக் லைட் பார்ப்போம், சார் இது வந்து மத்தியானம் எடுக்கலாம்னு சொல்லுவோம், அதெல்லாம் அவருக்கு மைண்டில். நான் டைமிங் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்த சீன் முடிக்கணும்னா முடிக்கணும், நீ அந்த பேக் லைட்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன் அப்படி. அந்த மாதிரி நெஞ்சின் நிலையில் வந்து 2-3 விஷயங்கள் நடந்துருச்சு. அதில் குறிப்பிட்டு வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. என்னென்னா பாக்கியநாதன் தான் டைரக்டர். இப்போ என்ன ப்ரீமுடனில் என்ன நடந்துச்சோ அதே தான் நெஞ்சின் நிலையிலும். பாக்கியநாதன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார், சித்திரம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொள்ளமா. அவருக்கும் வந்து இந்த மாதிரி 2-3 நாள் நான் பார்ப்பேன், நீ பண்ணினா நீ டைரக்டராக கண்டினியூ பண்ணு, இல்லைனா நான் டேக் ஓவர் பண்ணிப்பேன். அந்த கண்டிஷனில் அப்போ நான் வந்து சார் இந்த மாதிரி தான் வின்சன் செல்வாக்கும் நடந்துச்சு, அவன் நல்லா பண்ணிட்டான் சார், நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்கல்ல அதை நம்ம நல்லா எடுத்துருவாங்க, நம்ம அவர் சாருக்கு வந்து சீக்கிரம் எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து செஞ்சி, செஞ்சி வந்து நல்ல லொக்கேஷன், அதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்ல ஒரு கேரக்டர் இருக்க ஒரு லொக்கேஷன் அது. ஸோ அது புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் திருவண்ணா அங்கே செஞ்சிக்கு போயிட்டு அந்த கோர்ட் அந்த ஃபோர்ட் வந்து பேக்ட்ராப் வர்ற மாதிரி வயல்வெளியெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு. எஸ்எஸ்சி சார் சொன்னார், மில்டன் விஜய் வச்சு செஞ்சியில் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்த விஜய் இப்போ கிடையாது, இவன் வந்து வேறு மாதிரி ஆகிட்டான், எங்கே போனாலும் கூட்டம் சேருது, ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு. எங்களுக்கு வந்து அது தோணலை சார், க்ரௌடு வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னு போய் இறங்கினா சார், ஐயோ கூட்டம் அப்படி வந்து ஃபுல்லாக எங்களால் விளக்கவே முடியல, இவ்வளோ க்ரௌடு விஜய்க்கு அவ்வளோ க்ரேஸு. விஜய் சார் வந்துட்டார் காரவன் அங்கேருந்து இறங்கி இங்கே ஸ்பாட்டுக்கு வர முடியல, லேட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறது. எஸ்எஸ்சி வந்தார், வந்த வேகத்துக்கு அறிவு இருக்கா அவங்களுக்குலாம் அப்படின்னு திட்டி, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நான் சொன்னது நடந்ததே இல்லையா, இதாண்டா உங்களுக்குலாம் இன்ஸ்டியூட் பசங்களுக்குலாம் அனுபவத்துக்கு வந்து இது பண்ண மாட்டீங்க, ஒன்றும் பயங்கரமாக இது பண்ணி இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு இது பண்ணியாச்சு கிளடா சரி நானே எடுக்கிறேன் அப்படின்னு இதாகிட்டார். நான் அவ்வளோதான், இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஒரு வழியாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வந்து யார் இப்போ சுரேஷ் எல்லாம் இருந்தாங்க சார், இன்னும் ஒருத்தர் கிளாப் கூட தான் ஃப்ரேமில் வந்து கையெல்லாம் நடுங்கி ஒன்றும் டென்ஷன் ஆகிடுது, தள்ளுறான்னு கிளாப்பை பிடுங்கி எங்கே டைரக்டர் கூப்பிட்டு கிளாப் கொடு கிளாப் கொடு அப்படின்ட்டாரு. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மலாம் வந்து டைரக்டர் பக்கம் தானே நிற்போம், இப்போ எஸ்எஸ்சி வந்து டைரக்டராக இருந்தாலும் எஸ்எஸ்சி பக்கம் தான் நினைப்பேன், ப்ரொடியூசர் யாருன்ற பற்றியில் எனக்கு அவ்வளோ கிடையாது. இங்கே வந்து பாக்கியநாதன் தான் டைரக்டர், பட் பாக்கியநாதன் கையில் கிளாப்பை கொடுத்து நீ அடி அடி அப்படின்னா அவருக்கு பதறிட்டார், ஃபுல்லாக வேத்து உருவது அப்படின்றாரு. சார் கொஞ்சம் அப்போ வந்து கேமரா என்ன லென்ஸ் போட்டுக்கொண்டது அவங்களுக்கு தெரியாது தெரியுமா, ஒயிடுக்கும் டெலிக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க, நம்ம தான் அப்படிலாம் சொல்லணும்.
ஸோ சார் கொஞ்சம் ஆப் கொஞ்சம் லெஃப்ட்னா அவருக்கு முடியல, நம்பர் சொல்ல முடியல, டேக் ஷார்ட் அப்படின்னா டென்ஷன் ஆகிட்டார். எஸ்எஸ்சி பிடிங்க ஒரு அடி போட்டு தள்ளுறா அப்படின்ட்டு நானே கூக்குறேன், பாய் டப்னா அடிச்சு ஷார்ட் கவரா அப்படின்ட்டு எனக்கு எனக்கு வந்து செட் ஆகலை. ஒன்று சார் சரியா இல்லை சார் அப்படின்ட்டு நான் வந்து டைரக்டர் சொல்ல தான் நான் எடுப்பேன். ஏய் நான் தானே உனக்கு கேமராமேன் ஆகியிருக்கேன், உங்களுக்கு எத்தனை படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் ப்ரொடியூசர்னா என் கண்ணு முடி காசு வேஸ்ட் ஆகுது, நான் சொன்ன மீறி இங்கே தப்புன்னு இருந்திருக்கா இல்லையா, நான் சொன்னது கரெக்டு தானே, அப்போ நான் தானே கரெக்டு சார், எல்லாம் ஓகே சார், ஆனால் இது நான் டைரக்டர் கூட தான் இருப்பேன்னா பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். இல்லை இல்லை இது சரியாக வராது அதுலேருந்து எனக்கும் நான் விஜய் படம் பண்ணவே இல்லை, விஜய்க்கும் எனக்கும் அந்த இது கேப் ஆகிடுச்சு. ஆனால் நான் அது வருத்தமும் படல, இன்றைக்கும் எஸ்எஸ் சார் தான் என்னோடய இது, நான் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த டைமிங் சென்ஸ் ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகாமல் ஷூட் பண்ணுறது 60 நாளைக்கு மேலே போகாமல் இருக்கிறது எல்லாமே நான் எஸ்எஸ்சியில் கற்றுக்கிட்டு தான். அதேமாதிரி எஸ்எஸ்சி சாருக்கும் நல்லா தெரியும் மில்டன் மைண்டில் வந்து அவர் எந்த இடத்துல இருக்காருன்றது. ஸோ இப்போவும் மீட் பண்ணால் காலைல விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு என்னென்னா அவரும் எப்படியா இருக்கா எல்லாரும் சொல்லுவார், ஆனால் உங்களோட ஒர்க் பண்ண முடியாதா நீ வந்து, பட் என்ன பண்ணுது அதுதான் நம்ம கேரக்டர் அது வந்து. ஸோ அதுலேருந்து அப்படியே கேப் ஆயிடுச்சு. அந்த படத்தை அதுக்கு பின்னால் அவர் தொடர்ந்தாரா? செல்வா பண்ணார், நான் சொன்னேன்ல அவங்க ஃபேமிலி கேமராமேன் ஒருத்தர் இருந்தார் அவர் பண்ணார். இல்லை எஸ்எஸ்சி டைரக்ஷனில் படத்தை எடுத்து. ஆமாம் அவர் பண்ணார், பாக்கிநாதன் சார் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் பேர் வந்து பாக்கிநாதன் சார் பேர் தான் வந்துச்சு, பாக்கிநாதன் பேர் தான் வந்துச்சு, இயக்கம் வந்து டைரக்ஷன் மேட் பார்வை மாதிரி எஸ்எஸ்சி சார் பேர் வந்துச்சு. அது அது வந்து யாரோ ஒருத்தரோட விஷயம் தான் சார் சினிமாங்கிறது, நம்ம வந்து அதை ஒன்றுமே சொல்லவே முடியாது. நம்ம இது கதையாக கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அது புரியவே புரியாது இது என்ன அப்படின்னு. ஆனால் அந்த டைரக்டரோட பிலீஃப் இருக்குல்ல, அவன் வந்து நம்பி ஃபோக்கஸ் ஆகி அவன் எடுப்பான்ல, அது வேறு மாதிரி ஒரு விஷயமா வரும். அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணால் அந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து சினிமா வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸே கிடையாது, ஒரு க்ளோஸ் வச்சுமோ ஒரு லாங் வச்சுமோ ஒரு ட்ராலி போட்டுமோ சீனை முடிக்கிறது கிடையாது. அந்த சீனில் இருக்கிற ஒரு அந்த சோல் வந்து அதை க்ரியேட் பண்ணவனுக்கு தான் அது கரெக்டாக வரும். அது சரியாக வரல அந்த படம். அது இல்லை அந்த சம்பவம் உங்களுக்கும் விஜய்க்கும் இடையே வந்து ஒரு சின்ன. ஆமாம் விஜய் வந்து என்னென்னலாம் அப்பா தானே, அப்பா தான் அவருக்கு முக்கியம். அவர் வந்து நான் சொல்கிறது அப்போ பேரண்ட்ஸ் வந்து விட்டே கொடுக்க மாட்டார், அம்மா அப்பானா அவர் வந்து அப்படி ஒரு கிரேஸ். அவர் அப்பா கோவப்படுவார், அப்பா வந்து திட்டுவார், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னலாம் அவர் அப்பா, அவர் நீங்கள் வந்து கரெக்டாக அவர் சொல்கிறத டைமுக்கு பண்ணிவிட்டுங்க. பாம்பேலாம் வந்து பாம்பேலாம் ஓட ஓட நானும் சிவாவும் ஓடுவோம், எஸ்எஸ்சி துரத்திட்டு வருவாருங்களா அடிக்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம அந்த லொக்கேஷன் காட்டணும்னு ஒரு பிளாக் வைப்போம், அப்போ அது அதுக்கு ஒரு பிளாக் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அவர் நீயே அதை வைக்கிறது டைட்டாக வை, க்ரௌடை கிளியர் பண்ணி எப்போ எடுக்கிறதுன்னு டைட்டாக வைப்பார் சார். டைட்டாக வர்றது எதுக்கு பாம்பேக்கு வரணும்னு துரத்திட்டு வருவார், சிவா ஒரு பக்கம் ஓடுவான் நான் ஒரு பக்கம் ஓடுவேன். நமக்கு பாஸ் சினிமா தானே. விஜயோட இத்தனை படங்கள் ஒர்க் பண்ணதில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லுங்க அவரோட? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் விஜய் படம் ஒர்க் பண்ணல, ஆனால் நான் வந்து கதை அவருக்கு சொல்லிட்டே இருந்தேன். பிரியமுடன் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணும்போதே சார் நான் வந்து டைரக்டர் ஆகாதுன்னு இன்ஸ்டியூட் போய் சேர்ந்தேன். ஸோ நம்ம வேலையே அதுதான், டைரக்டர் குழப்பறது, டேரக்டர் வேலையை நம்ம இழுத்து போட்டு செய்கிறது, இதுன்னு நம்ம வேலையே. அதுக்கான ஆளுங்க எனக்கு அமைஞ்சால் மட்டும்தான் நான் படம் பண்ணுவேன். கேமராமேன் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன், வாடா சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிற டேரக்டர்ஸை மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போ விஜய்கிட்ட வந்து நான் ப்ரீமியம் டைம்லேயே கதை சொல்லிட்டேன், தோழன் அப்படின்னு ஒரு கதை சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸலன்ட் மில்டன் ஃப்ளாஷ்பேக் சூப்பர் லாஸ்ட் அதுலேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் நல்லா நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ விஜய் வச்சு நான் டைரக்ட் பண்ணுறது வந்து அப்போருந்தே அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னோடய கதை அவருக்கு பிடிக்கும், ஸ்பாட்டில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் பிடிக்கும். ப்ரீமுடன் 100th day ஃபங்க்ஷனில் வந்து நான் கீழே உட்காந்துருக்கேன், அவர் வந்து மேலே கூப்பிட்றாரு என்ன, மேலே வந்து மூணு ப்ரொடியூசர் எல்லாம் ஃபுல் க்ரௌடு, நினைக்கிறேண்ணே நீங்கள் தானே இங்கே இருக்கணும் மேலே வாங்கண்ணா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ப்ராடக்டில் வந்து நம்ம என்ன வேலை செய்யறோம் என்ன எல்லாமே தெரியும். ஸோ இந்த கேப்புக்கு அப்புறம் நான் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அழகாக இருக்கிற பயம் இருக்கிற படம் சேரன் சார் ப்ரொடக்ஷனில் நான் பண்ணி ரிலீஸ், அப்போது விஜய் சார் வந்து நான் பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி மேனேஜர் மூலமாக ஜேபியா ராஜேந்திரனா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி 4 Frames ஷோ சங்கீதா மேடம் அப்போ பையன் சின்ன பையன் கையில் தூக்கிட்டு விஜய் சார் வர்றாரு. சார் என்னோடய பாஸ் சரவணன் சார் இருக்கார்ல, அவரையும் நான் கூப்பிட்றேன், சரவணன் சங்கீதா அவங்களாம் வந்திருந்தாங்க, ரெண்டு ஃபேமிலி மட்டும் படம் பார்த்தாங்க. விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. ஆனால் நான் வந்து பிகினிங்கில் ஒரு லவ்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா
எனக்கு திருப்பி லவ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த படம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரே கூப்பிட்டு கதை கேட்டார். படம் வந்து ஓடலை, ஆனால் கூப்பிட்டு எனக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். பத்து என்றுக்குள்ள கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படின்னா கதை ஓகே கிளம்புங்க, ஆனால் அடுத்து கதை ஓகே கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த கதையை வந்து லிங்குசாமி ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ வந்து லிங்குசாமி வந்து பேனர் ஆரம்பிக்கல. ஸோ லிங்குசாமி வந்து பேனர் ப்ரொடியூஸ் வந்து அப்போ வந்து லிங்குசாமியால் பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது விஜய்க்கு, அதனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி அவரே வந்து விஜயை பார்த்து மில்டன் கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லி சரி நான் பண்ணிடலண்ணா அப்படின்னாரு. அதுவும் அவர் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, டுவேட் மூவிஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா, ஏன்னா கொஞ்சம் பெரிய படம் அது, கொஞ்சம் அப்போ அது ரொம்ப ஓவர் செலவான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஏவிஎம்மில் வந்து அந்த இன்னொரு ஃபேம் அவங்க வந்து படமான இது வேட்டைக்காரன், ஸோ அதுக்கு வந்து நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அப்போ வந்து அவர் பரதன் சார் பண்ணார். ஸோ உங்களை அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. அழகரக பேருக்கு முடிஞ்சு அஞ்சு வருஷம் நான் பத்தெண்டுக்குள்ளக்காக சொல்லி ஃபைவ் இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். வேறு வேறு மாறி மாறி டேக் ஆஃப் ஆகவே இல்லை. இதுக்கு நடுவில் அயன்லெலாம் நிறைய வந்துருச்சு. நான் வச்சுருந்த சில விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சேஸ்லாம் அதில் நம்ம இதில் அப்படியே இருந்துச்சு அந்த பார்க்கூர் ஸ்டைல். ஸோ அதெல்லாம் வந்துச்சு, அதில் எனக்கு கொஞ்சம் பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. அதனால் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு தான் கோலி சூட ஆரம்பிச்சது ஃப்ரைடியோ வச்சு. அதுக்கப்புறம் கோலி சூட ஹிட் ஆனவுடனே கத்தி ஷூட்டிங் துப்பாக்கி கிளாஷ் ஒர்க் பண்ணேன், கத்தியில் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ண்ணா, கோலி சோடா வந்து அப்பா செம்ம படம்ண்ணா அப்படின்ட்டு பத்தென்றுக்குள்ளே வந்து விக்ரம் கம்மிட் ஆகிருக்கு, முருகதாஸ் ப்ரொடியூசர். அப்போ அதுக்காக போயிருந்தேன் ஸ்பாட்டுக்கு. கங்க்ராச்சுலேஷன் அண்ணா, என்கிட்ட சொன்ன கதை என்னன்னா சூப்பர் கதை நான் பண்ணுங்க நான் நல்லா. அதுக்கப்புறம் பார்க்கல, அதான் கடைசியாக பார்த்தது. பாலாஜி சக்தி வெல்ட்ட உள்ள தனித்திறமைன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? நம்ம எல்லாருமே கதை பண்ணுறோம் சார். கதை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து உட்காரும் போது அவனுக்கு பிடிக்கணும், இது வந்து எப்படி வந்து ஹோல்ட் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டை அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நம்ம வியாபாரி ஆகிடுறோம். பட் அஃப்கோர்ஸ் அது வேணும் தான், அவர் அதை யோசிக்க மாட்டார். பாலாஜி சக்திவேலோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய இன்னொரு படம் வழக்கேன் 18:9. அது சார் பாலாஜி வந்து எப்படின்னா எனக்கு வந்து எலி மாதிரி ஆள் வந்து குண்டா இருப்பார், பெருசாக இருப்பார். ஆனால் நான் வந்து அவர் டெஸ்ட் மீட் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா அவர் தான் வந்து சாருடைய ஆட்டோகிராஃப் படத்துக்கு உங்களை எப்படி ஒளிப்பதிவாளராக அவர் தேர்ந்தெடுத்தார்? கொலுசுகள் பேசக்கூடும்னு நான் ஒரு புக் எழுதுறேன் சார். ஸோ அது வந்து சேரன் சார் படிச்சுட்டு யார் நான் சினிமாவில் கேமராமேன் கவிதை எழுதுறானு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.